வணக்கம். இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான பச்சை மச்சை குழம்பு தாங்க பண்ண போகிறேன். நான் வந்து அரை கிலோ பச்சை மச்சை எடுத்துருக்குறேன், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை மச்சையை வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம். கரெக்டாக 2 விசில் வரட்டும். அவரைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து குழம்பு வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வரதுக்கு நல்லா வதக்கிடலாம். இந்த பயிர் குழம்பு, புளி குழம்புக்குலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கினா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். மிக்சியில் அரைக்க தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் 2 பீஸ் அளவு தேங்காய் எடுத்துருக்குறேன், ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், இது பச்சை மச்சை வேக வச்சோம் இல்லைங்களா அதை கொஞ்சம் எடுத்துருக்குறேன். இப்போ மிக்சியில் வந்து எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து முருங்கைக்காவோட சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூளோடு சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே வந்து அந்த மசாலா வந்து நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து வேக வச்ச இந்த பச்சை மச்சையை சேர்த்துக்கலாம். அடுத்து புளித்தண்ணி சேர்த்துக்கிறலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். லைட்டாக கொதிக்கட்டும், ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். குழம்பு வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மிக்சியில் அரைச்சா தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். மிக்சி கழுவுன தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன்.
சூப்பரான பச்சை மொச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குதோ. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக்